பரபரப்பா போயிட்டு இருக்க ஐபிஎல் 2023 தொடர் இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. நான்கு முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் களமிறங்கின முதல் சீசன்லேயே கப்படிச்ச நடப்பு சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஐபிஎல் 2023 தொடரோட ஃபைனல்ஸ்ல மோத இருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆன அணியாக இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பு சீசனோட சேர்த்து 10வது முறையாக ஃபைனல்ஸில் களமிறங்க போகிறாங்க. போன வருஷம் அறிமுகமான குஜராத் டைட்டன்ஸ் அணி விளையாடி இருக்கிற ரெண்டு சீசன்லையும் ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க. இதுவரைக்கும் ஐபிஎல்ல 9 முறை ஃபைனல்ஸில் விளையாடி இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 முறை கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. ஒரு ஃபைனல்ஸில் விளையாடி இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் அணி அந்த ஒரு ஃபைனல்ஸ்லையும் ஜெயிச்சு சாம்பியன் ஆனாங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் அணியோட கேப்டனே அணிக்கு பலமாக இருக்காரு. ஒரு கேப்டனாக ஃபீல்டிங் செட் பண்ணுறது, பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுறதுன்னு தோனி சிறப்பாக செயல்பட்டுட்டு வராரு. அதே சமயம் குஜராத் அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு புதிய அணியை விளையாடி இருக்கிற ரெண்டு சீசன்லையும் ஃபைனல்ஸ் வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இளம் கேப்டனான ஹர்திக் பாண்டியா ஒரு இளம் அணியை வலிமையாக பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. சென்னை அணிக்கு வழக்கமாக ஒவ்வொரு சீசன்லையும் ஓப்பனிங்கில் ஓவர்சீஸ் பிளேயர்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்த சீசனில் இந்த டெவோன் கான்வே அணிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற ருத்ராஜ் கேக்வாட் இடைப்பட்ட சில போட்டிகளில் சொதப்பி இருந்தாலும் பிளே ஆஃப் மாதிரியான ப்ரெஷர் நிறைஞ்ச போட்டிகளில் அதிரடி காட்டுறது அணிக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் அதே சமயம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற சிவம் துபே முக்கியமான போட்டிகளில் சொதப்புறது ஏமாற்றம் அளிக்குது. அணியோட லீடிங் சிக்ஸ் ஹிட்டரான இவர் ஃபைனல்ஸில் சிக்ஸர் மழை பொழிஞ்சா அணிக்கு தேவையான ஸ்கோர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐபிஎல்ல கில்கிறிஸ்டுக்கு அப்புறமா சுப்மர் கில் கில்லின்னு ஃபார்ம் ஆயிருக்காரு. 2016 ஐபிஎல் சீசனில் 973 ரன்கள் அடிச்சிருந்த கோலியோட சாதனையை முறியடிக்க சுப்மர் கில்லுக்கு இன்னும் 123 ரன்கள் தேவைப்படுற நிலையில் சதம் விளாசுற இதே ஃபார்மில் ஃபைனல்ஸ்லையும் விளையாடி கோலியோட சாதனையை முறியடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக விளையாடி இருக்கிற 3 போட்டிகளையும் சிங்கிள் டிஜிட் ரன்களை மட்டும் அடிச்சிருக்கிற டேவிட் மில்லர் அணியோட ஓப்பனிங் சொதப்பலாம் அமைஞ்சா அடிச்சு ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். விஜய் சங்கர் பெருசா ஸ்டாண்டிங் கொடுக்கலனாலும் குறைந்த பந்துகளை அதிக ரன்களை அடிச்சு கொடுத்தா அணிக்கு பாசிட்டிவா அமையும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிக்கு தீபக் சஹாரோட கம்பேக் நல்ல ஒரு கம்பேக் அமைஞ்சிருக்கு. விக்கெட் டேக்கிங், எக்கானமி மெயின்டைனிங்னு பவுலிங்ல மேஜிக் காட்டாரு. அணியோட இளம் பவுலரான பதிரண்ணா விக்கெட் டேக்கராக கலக்கினாலும் மேட்சுக்கு 7-5-4 ஒயிட் போகிறது கட்டுப்படுத்தினா அணிக்கு ப்ளஸ்ஸாக அமையும். அணியோட லீடிங் விக்கெட் டேக்கரான துஷார் தேஷ்பாண்டே ரன்களை கட்டுப்படுத்த தவறிட்டு வந்த நிலையில் சமீபத்திய போட்டிகளில் பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குஜராத் அணியோட பேட்டிங் லைனப் மட்டுமல்ல பவுலிங் லைனப்பும் மிரட்ட வைக்குது. ஐபிஎல் 2023 சீசனோட பர்பிள் கேப் ரேஸில் இருக்கிற டாப் 3 பவுலர்ஸ்களும் குஜராத் அணியில் தான் இருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிற முகமது ஷமி மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்டுகளை எடுக்க மிஸ் பண்ணாமல் இருக்காரு. அதே சமயம் டெட் ஓவர்களையும் முக்கிய பவுலராக இருக்காரு. ரஷீத் கான் கன்சிஸ்டண்டாக எக்கானமியை மெயின்டைன் பண்ணி விக்கெட்டுகளையும் வீழ்த்துறாரு. கூடுதலாக அப்பப்போ பேட்டிங்லையும் 6-4 அடிச்சு கொடுத்து அணிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. சென்னை அணியோட எக்ஸ் பவுலரான மோஹித் சர்மா குஜராத் அணிக்காக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி 2 போட்டிகளில் 4 விக்கெட்டுகளையும் 1 போட்டியில் 5 விக்கெட்டுகளையும் அணிக்காக கைப்பற்றி கொடுத்துருக்காரு. ஃபைனல் மேட்ச் குஜராத் அணியோட ஹோம் கிரவுண்டில் நடக்கிறது அந்த அணிக்கு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் சென்னை அணியோட ஃபார்ம் குஜராத் அணிக்கு சவாலாக இருக்கும்னே சொல்லப்படுது. நடப்பு சாம்பியனான குஜராத் அணி கோப்பையை தக்க வச்சுப்பாங்களா, சென்னை அணி 5வது முறையாக கோப்பையை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறதே ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது.